கத்ரினா கைப்புக்கு கல்யாணம், இது பாலிவுட்ல இப்ப இருக்கக்கூடிய ஹாட் டாபிக். பொதுவா நடிகர் நடிகைகளின் திருமணம்னாவே ஏதாவது ஒரு விஷயம் மெய் சிலுக்கிற அளவுக்கு இருக்கும். மேரேஜ் இன்விடேஷன், வெட்டிங் லொக்கேஷன்னு இப்படி ஏதாவது ஒன்று அடியாத்தி இவ்வளவு செலவான்னு நம்ம அப்பத்தாக்கள் வாயை பிளக்கிற மாதிரி இருக்கும். அப்படி கத்ரினா கைப் கல்யாணத்தில் இருக்கிற முக்கியமான விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிரபல பாலிவுட் நடிகையான கத்ரினா கைப் நடிகர் விக்கி கௌசலின் திருமணம் ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய 200 ஆண்டுகள் பழமையான சிக்ஸ் சென்ஸ் கோட்டை பார்வாரா ரிசார்ட்ல வரும் 9ஆம் தேதி நடக்குது. அதற்கான ஏற்பாடுகள் தடல் புடலா ஒரு பக்கம் நடந்துகிட்டு வருது. விக்கி கௌசல் ராஜா மன்சிங் அறையிலும், கத்ரினா கைப் ராணி பத்மாவதி அறையிலும் தங்குறாங்களாம். அந்த அறைக்கு ஒரு நைட் தங்கறதுக்கு 7 லட்சம் ரூபாய் வாடகைன்னு தகவல் வெளியாகி இருக்கு. ரெண்டு அறைகளிலுமே நீச்சல் குளம், தோட்டம், ஆட்டம் பாட்டம்னு எல்லா வசதிகளும் செய்யப்பட்டிருக்குதான். கத்ரினா கைப் மற்றும் விக்கி கௌசல் வரும் 11ஆம் தேதி வரைக்கும் அந்த அறையில் தங்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கெஸ்ட் தங்குற ரூமுக்கு ஒரு நாள் வாடகை 1 லட்சமாக 120க்கும் மேற்பட்ட ரூம்கள் புக் பண்ணப்பட்டிருக்குதான். இந்த கல்யாணத்துக்கு 120 பிரபலங்களுக்கு மட்டுமே இன்விடேஷன் கொடுக்கப்பட்டிருக்குது. கல்யாணத்துக்கு பெரிய பெரிய விஐபிங்க வருவாங்கன்றதுக்காக, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாமல் இருக்கிறதுக்காக அந்த மாவட்ட கலெக்டர் ராஜேந்திர கிஷன் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை ஒன்று நடத்தினாரா. கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு 100 பவுன்சர் செக்யூரிட்டிகளும் அப்பாயின் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. இதில் பாருங்கள், ரன்பீர் கபூரும் கத்ரினா கைப்பும் காதலிப்பதா வெளிப்படையாக அறிவித்ததோடு இல்லாமல் 5 வருஷமாக தனி வீட்டில் சேர்ந்து வாழ்ந்தாங்க. இந்த நிலையில் தன்னுடைய கல்யாணத்துக்கு ரன்பீர் கபூருக்கு இன்விடேஷன் வைக்கலையாம் கத்ரினா கைப். அதோட 38 வயசு ஆகிற கத்ரினா கைப் தன்னை விட 5 வயசு குறைவாக இருக்கிறவரை போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களே அப்படின்னும் சமூக வலைத்தளங்களில் ஒரு தரப்பு தங்களுடைய ஆதங்கங்களை தெரிவிச்சுட்டு வராங்க.